இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செஞ்சிடலாம், இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன உடனே ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1-2 சேர்த்துருக்கேன். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ வந்து 1-2 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடியை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி சிறுகீரை எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாலக் இருந்தால் பாலக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 2, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடியை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 1-2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் போதும். கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறுகீரையை. அதை இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1-2 தடவை கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். கீரையை போட்ட உடனே 1-5 நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து துவரம்பருப்பை வந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். 1/2 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு வேண்டான்னா பாசிப்பருப்பு கூட இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அது வந்து 1/2 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஜீரா ரைஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் சோனா மசூரியும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் 3/2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம், பருப்புக்கு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திட்ருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சு எடுங்க. மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் தூவியிருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 விசில் வந்தால் போதுங்க. கரெக்டாக ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு குக்கர்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் பெருசாக தேவை இருக்காதுங்க. ஆனியன் ரைத்தா இல்லை குக்கும்பர் ரைத்தா கூட சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் பக்கோடாவோட சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கீரை சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம விஷாஸ் கிச்சனில் கீரை சாதம் ரெடிங்க. நாங்கள் இன்றைக்கி பக்கோடாவோட கீரை சாதத்தை டேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.